ஸ்ரீ குருப்பியோ நமக அருகிவோம். நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம். இன்றைய நாள் செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை. ராயருடைய யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராயருடைய விசேஷமான இந்த காரியசித்தி சன்னிதானத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்ம கடந்த பதிவில் வந்து ஆராதனை உற்சவத்தினுடைய ஒரு சிறப்பை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கடந்த வாரத்தில் நடந்த ஆராதனை வந்து மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அதற்கு வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதத்தில் ஒரு பதிவை நம்ம போட்டிருந்தோம். அதை வந்து மிகைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த ஆராதனை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப அற்புதமான சர்வீஸ் நம்ம வாலண்டியர்ஸ்து. அதுக்கு அது ஒரு முத்து பதித்துறை போல நம்ம சுவாமிகள், உடுப்பி சுவாமிகளுடைய திக் விஜயம், உத்தராராதனை அன்னைக்கு சமஸ்தான பூஜை, எல்லாமே நல்லா அமைஞ்சது. அந்த உற்சவத்திலேயே நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். நேற்றைய தினம், அதாவது செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, யக்ஷ்மணாசன ஹோமம். நம்ம இந்த யக்ஷ்மணாசன ஹோமம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்காக நம்ம அடிக்கடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4-5 பேர் நம்ம கிட்ட ஒரு பதிவு பண்ணினாங்கன்னா அதை உடனே வந்து நம்ம அதை ஹோமமாக நம்ம ஆச்சாரங்க டேட்ஸ் அவைலபிள் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இது நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது. நிறைய நம்ம லக்ஷ்மிநாசன ஹோமம் நிறைய முறை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கடந்த முறை நேற்றைய தினம் ரொம்ப சிறப்பானது. எல்லாருடைய ஒரு கூட்டு பிரார்த்தனை, ரொம்ப ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம்னு சொல்லணும். ரொம்ப அற்புதமாக நடந்தது நேற்று. ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. நேற்றைய தினம் நடந்த ஹோமம் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு அலாதியான ஒரு இன்பத்தை வழங்கியிருக்கு, ஒரு சிறப்பை வழங்கியிருக்கு, எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியல, வார்த்தைகளால் சொல்ல முடியலை. அப்படி ஒரு நல்ல அமைந்தது நேற்று. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த ஹோமத்தினுடைய அந்த பூர்ணாகுதி நேரத்தில் இந்த ஹோமத்தில் அந்த அக்னி ஒரு தெய்வஸ்வரூபமாக வந்து காட்சி கொடுத்துருக்கு. அதை நம்மகிட்ட தரோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தரோம். அது வராகசுவாமி மாதிரி இருக்குது. ஒரு சிலர் ஹயக்ரீவன் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பகவான் தான். ஏன்னா இது வந்து வராக நரசிம்மரியும் ஹயக்ரீவனும் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் அது. அதனால் எந்த விஷ்ணுமூர்த்தியாக இருந்தாலும் எங்களுடைய பார்வைக்கு அது வந்து வராகசுவாமியாக பட்டது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இங்கே வராகருக்கு கொஞ்சம் ராமர் வராகருக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் தரந்தாலே வரும் பட்சத்தில் எங்கள் கண்டுக்கு அது வந்து வராகசுவாமியாக பட்டது. இது வந்தாலும் பகவத் ஸ்வரூபம். இதை வந்து பகவான் ஏற்றுன்றிருக்காருன்றதுக்கு தான் ஐடென்டிட்டி. பகவான் வந்து நம்ம இங்கே கொடுத்த ஆகுதிகளாக ஏற்றுண்டு எல்லாருடைய பிரார்த்தனையும் பகவான் ஒத்துண்டிருக்காருன்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ அனுகூலம், எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்குது. சங்கல்பம் வர முடியாதவங்க, அவங்க பெயர்லாம் இங்கே நட்சத்திரம் கோத்திரம்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணியிருக்கோம். அவங்களெல்லாம் இப்போ ரக்ஷப்பிரசாதம் தபால் அமைச்சுன்னு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்றது தான் நிதர்சனமான அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் நம்ம. அதை அப்படி ஒரு சிறப்பாக அமைஞ்சது நேற்று. எல்லாமே நல்லா இருந்தது நேற்று இந்த ஹோம லக்ஷ்மணாசன ஹோமத்துக்கு. இல்லை, ஒவ்வொரு ஹோமமும் நமக்கு நம்ம சிறப்பாக தான் அமையிறது. நேற்று இன்னமும் தெரியல, ரொம்ப ஒரு மிதமிஞ்சிய ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது மனசுக்கு. அதை கொஞ்சம் நம்ம சொல்லணும், நம்ம ஷேர் பண்ணிக்கணுன்றனால தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கணும். இந்த ஆராதனை லக்ஷ்மணாசன ஹோமம் தொடர்ந்து இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமியுடைய ஆலயத்தில் காலையில் 5 கோபூஜையோட சன்னிதானம் திறந்து விசேஷமான பழவகைகளால் முக்கணிகளால் சுவாமிக்கு வந்து பஞ்சாமிரத அபிஷேகம், பழவகை அலங்காரம் இதெல்லாம் வந்து வழக்கம் போல் அங்கே இருக்கும். சுவாமி புறப்பாடு இருக்குது. நம்ம இங்கே வந்து ராயர் வந்து வரவைக்கிறதுக்கு காரணமே எங்களுக்கு வந்து முழு பலத்தை கொடுத்த பிரசன்ன விநாயகர். அவருடைய அனுகிரகத்தை வச்சு தான் இங்கே ராயரை நம்ம வந்து 11 இங்கே பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நான் சொல்கிறது 1990 பிரசன்ன விநாயகர் சுவாமியுடைய பலத்தில் தான் அந்த திருவருளோடு தான் இங்கே குரு பகவான் எழுத்து குரு எழுத்து வந்து நம்ம உட்கார வச்சு அனுகிரகம் பண்ண வச்சுருக்கோன்றத எங்களுடைய ஒரு நம்பிக்கை. வார்த்தைகள் பெருசாக இருந்தாலும் ஆனால் அதுதான் நாங்கள் நம்புகின்ற ஒரு நல்ல விஷயம். அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா, இதெல்லாம் வந்து வரிசையாக இது போல் காரியக்கிரமங்களுக்கு. ஆராதனை பற்றி நம்ம சொல்லும்பொழுது ஆராதனைக்கு ராயர்லாம் எப்படியெல்லாம் பண்ணினார்ன்றது நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஒரு சின்னதாக ஒரு சம்பவத்தை சொல்லி இதை இப்போ நான் நிறைவு பண்ணிடுறேன்.
1990 ராயர் சன்னிதானம் நம்ம ஸ்தாபிதம் பண்ணினோம். உத்தராதி முடாச்சீசர் ஸ்ரீ சத்யபிரமோத சுவாமி அவர் கையால். அதுவும் மிராக்கள் தான். சொப்பனத்தில் வந்து தான் ராயர் வந்து உட்காந்துருக்கார். சும்மா வந்து உட்காரல, சும்மா கட்டணும் ஆசைப்பட்டு கட்டணும்லாம் இல்லை. அது ஒரு ஒரு சந்தோஷமா அந்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் நம்ம அதை சொல்லணும். இப்போத 90 ராகவேந்திர சுவாமிகள் இங்கே வர்றதுக்கு சத்யபிரமோத சுவாமியுடைய அனுகிரகம் ஒரு பூர்ணமான ஒரு அனுகிரகம். அப்போ அந்த கடந்த அந்த வருஷம் 90, 91, 92 இந்த ஆராதனைகள்லாம் எங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான பீரியடு. அப்போ வந்து 51 நம்மளது மடம் மட்டும்தான், இடம் கிடையாது, ஒரு பகுதியில் இருந்தது. அந்த இடத்துல அன்னதானத்துக்கெல்லாம் இடம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணியிருந்த காலம் அது. அப்போ மளிகை வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவோம், வீடு வீடாக கலெக்ஷன் போவோம், திரவியங்கள்லாம் சேர்ப்போம், அப்படியும் பத்தாது, நல்ல கூட்டம் வரும். இருக்கிற இடத்த மேனேஜ் பண்ணதுக்கு ஒரு 4-5 பந்தி போட்டு சாயந்தரம் 4 மணி 4 மணி ஆகும் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அப்படி தான் ஆராதனைகள் அமைஞ்சது. இப்போ மளிகை சாமான்லாம் வாங்க போனோம்னாக்கா காசு இருக்காது. முதல் 2-3 வருஷம் எங்ககிட்ட காசு இருக்காது. என்னுடைய நண்பர் உமாபதினு சொல்லிட்டு பூந்தமல்லியில் இருக்கார், அவர் வந்து ஜேம்ஸ் ஸ்டோர்ஸ்னு ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்கார். அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி, பால்ய சங்கீதர் அவர், எனக்கும் அவருக்கும் ஒரு 60 வருஷ நட்பு, அவர்கிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் மளிகை சாமான்லாம் கொடுன்னு சொல்லி கேட்பேன். அவர் அனுப்பிச்சுடுவார், அவரே வண்டி போட்டு எல்லா சாமான் நாங்கள் என்ன லிஸ்ட்டு கொடுக்குறோம் அனுப்பிச்சிடுவார். அந்த காசு கொடுக்குறது 3 மாதம் ஆகும்னு சொல்கிறேன். அதே மாதிரி 3 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டாக போட்டு 3 மாதம் 4 மாதம் கூட ஆயிருக்கு. முதல்ல 2-3 வருஷங்கள் 4 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் 2 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறம் 1 மாதத்தில் கொடுக்குற மக்கள் மளிகை சாமான் வாங்குவோம் கொடுக்குற மாதிரி ஆச்சு. இன்னொரு ஆராதனை பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் கழிச்சு கேஷ் அண்ட் கேரின்ற மாதிரி காசு கொடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டு வர மாதிரி ஆச்சு. இப்போது நாங்கள் மளிகை சாமானே வாங்குறதில்ல, என்ன ஷார்ட்டோ அதை மட்டும்தான் வாங்குகிறோம். இப்போ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம், டியூட்டி சேர்ந்து என்ன வேணுமோ அந்த லிஸ்ட்டில் இருந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தோரம் பருப்பு எவ்வளோ வேணும், ரவை எவ்வளோ வேணும், மிளகா எவ்வளோ வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டுறோம். அதை வச்சு ஜனங்கள் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது எங்களுக்கு போகிற அளவுக்கு இருக்குது. அதில் சில இது ஏன்னா ஷார்ட் ஆச்சுனாலும் இல்லை வாங்க வேண்டிய சொல்லியிருந்தால் அது மாத்திரம் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுவோமே தவிர, இப்போ மளிகைன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு வாங்குற சுச்சுவேஷன் கிடையாது. இப்போது அந்த மாதிரி கொண்டு போயிட்டார் ராயர். அப்போ ஆரம்பத்தில் எப்படி பண்ணியிருக்கார், இப்போ எப்படி பண்ணிட்டுருக்கார். அப்போ ஆரம்பத்தில் ஒரு கஷ்டமான ஒரு பொசிஷனை கொடுத்துட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு பகவான் கொடுத்த சோதனை. அதெல்லாம் நம்ம மீண்டும் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சார் நீங்கள் கேளுங்க சார், நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க சார், நீங்கள் கேளுங்க சார் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. எங்களுக்கு சொல்லவே தெரியல, இது வேணும்னு கேட்கவே தெரியல. ஏன்னா இது வேணும்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். எந்த அந்த நேரத்துக்கு அவர் என்ன ஒரு உத்தரவு தராரோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லுமே தவிர, இது வேணும் அது வேணும்னு கேட்குற பக்கம் இல்லை. பொதுவாக போய் பார்ப்போம், அவ்வளோதான். அதை வச்சுட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான்லாம் கூட நிறைய கொடுத்துருக்காங்க ஜனங்கள். இப்போ நம்ம ஆராதனை போக சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சில அன்னதான பண்டத்தை கொடுப்போம், அநாதாசிரமங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். இப்படி தான் பண்ணுவோம். இங்கே ராயர் கொடுக்குறது எல்லாத்துக்குமே போகிறது. ஒரு 6-5 மாதத்துக்கு நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி அப்படியே அநாதாசிரமங்களுக்கு, எங்கேயாவது அன்னதானம் நடத்துகிறாங்கன்னா, பொதுவில் அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஐயப்பன் பூஜைகள் எங்கன்னா வந்து விசேஷமாக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். மேலாக்கள் எங்கனா நடத்துனா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறது என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம். இப்படி தான் இங்கே பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி இப்போ ராயர் வந்து அப்படி கொடுப்பாரு. ஆக ஆரம்பத்தில் எப்படி, இப்போ இன்னைக்கு எப்படி, அப்போ வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போயிருக்கார் பாருங்க. அதுதான் பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாதை. அந்த பாதையை நம்ம தெரிஞ்சுட்டு அது போயிட்டோம்னா நம்ம ட்ராவல் ஈஸியாக இருக்கும். அவர் எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்கு இது ஒரு இது மாதிரி பழைய பல ஆதாரங்கள் சொல்லலாம். இதை வந்து இப்போ சொல்லணும்னு தோணித்து நான் சொல்கிறேன். இது போன்ற பதிவாக அடுத்த பதிவுள்ள மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் எங்கள் கோசாலைக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். அந்த கோகிராசம் ஸ்கீமில் அன்பர்கள் கொண்டு வாங்க. நீங்கள் கோகிராசம் ஸ்கீம் வருஷத்துக்கு 1500 போட்டிருக்கோம். அது முக்கியம் இல்லை. எங்களுக்கு வந்து பெயர், நட்சத்திரம், கோத்திரம் வேணும், அட்ரஸ் வேணும், உங்கள் பேன் நம்பர் வேணும். ஏன்னா அது வந்து இன்கம் டேக்ஸில் வந்து கொஞ்சம் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அன்பர்கள் ஒத்துழைத்து இது இந்த சத்காரியங்கள் எங்களோட ஒத்துழைத்து எல்லாம் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய யோகிராயருடைய கல்பவருஷமாம் காமதேர்வாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய குரு அருளுக்கு பாத்திரம் கூட்டி கட்டுக்கொண்டோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா.